இறையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும். இன்று புனித வெள்ளி. இயேசு ஆண்டவர் உயிர்விட்ட நாளை அன்னையாம் திரு அவை நினைத்து கொண்டிருக்கின்றது. திருப்பலி இல்லாத ஒரு நாள் திரு அவையிலே. இந்த நாளிலே திருப்பாடல் 31 ஜெபிப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. மூன்று விதமான சிந்தனைகள், மூன்று விதமான மனநிலைகள் இந்த திருப்பாடலில் இடம்பெறுகின்றன. முதலாவது நம்பிக்கை, இரண்டாவது ஜெபம் அல்லது மன்றாட்டு, மூன்றாவது நன்றி உணர்வு. முதலிலே திருப்பாடல் ஆசிரியர் நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். ஆழ்ந்த பற்றுறுதியை இறைவன் மீது வெளிப்படுத்துகிறார். துன்பம், துயரம், வேதனை, மனக்கலக்கம், போராட்டங்கள், பகைமை, எதிரிகள் இருந்தாலும் இவைகளிலிருந்து இறைவன் தன்னை மீட்பார் என்று நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த நம்பிக்கை பற்றுறுதி ஜபமாக மன்றாட்டாக மாறுகிறது. இந்த துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து, நோவிலிருந்து இறைவன் தன்னை காக்க வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். மூன்றாவது, நம்பிக்கையோடும் மன்றாட்டோடும் ஜெபித்த அந்த ஜெபம் நன்றி உணர்வாக வெளிப்படுகிறது. இறைவன் தன்னை துன்பத்திலிருந்து, துயரத்திலிருந்து, வேதனையிலிருந்து விடுவித்தார். எனவே அவருக்கு நன்றியை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் நன்றி உணர்வோடு நிறைவு செய்கின்றார். இந்த திருப்பாடலை இன்றைய நாளிலே ஜெபிப்பது மிகவும் பொருத்தமாயிருக்கிறது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். இந்த திருப்பாடலை இயேசாண்டவர் சிலுவையிலே ஜெபித்தார், தியானித்தார், வாழ்ந்தார். தந்தை இறைவன் மீது தன்னுடைய நம்பிக்கையை முழுமையாக வெளிப்படுத்தினார். நம்பிக்கையின் உச்சத்தை வாழ்ந்து காட்டினார். துன்பம், துயரம், வேதனை, சவுக்கடி, மரணம் இருந்தாலும் தந்தை கடவுள் இதோ தான் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அந்த மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற தன்னை பயன்படுத்தி தன்னை விடுவிப்பார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையை இயேசாண்டவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே இந்த திருப்பாடல் மிகவும் அர்த்தம் பெறுகிறது. எனவேதான் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் ஜெபிக்கின்றார். காரணம், இறைவன் அரணாக, கோட்டையாக, வலிமையாக இருந்து காப்பாற்றுகின்றார், கற்பாறையாக இருந்து தன்னை பாதுகாக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கையை இறைவன் மீது ஆழமாக வெளிப்படுத்துகின்றார். நான் ஒருபோதும் வெட்கமடை விடாதேயும் என்று ஜெபிக்கின்றார். இந்த ஒருபோதும் என்பது நாள் முழுவதும், ஆயுள் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நான் வெட்கமடையாமல் என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறார். அவர்கள் விரித்து வைத்துள்ள வலையிலிருந்து காப்பாற்றும். எதிரிகள் பகை திட்டத்தை, தேவையற்ற திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். அந்த திட்டத்திலிருந்து, தீமை நோக்கிலிருந்து தன்னை காக்க வேண்டும் என்று இறைவனிடம் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றார். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். நீரே எனக்கு உயிரை கொடுத்தீர். எனவே அந்த உயிரை உம்மிடமே ஒப்படைக்கிறேன். ஏனென்றால் நீரே என்னுடைய நம்பிக்கை. இரண்டாவது நிலையிலே இந்த நம்பிக்கை மன்றாட்டாக, ஜெபமாக மாறுகிறது. ஆண்டவரே எனக்கு இறங்கும். துயரத்தால் என் கண்களும், என் உயிரும், என் உடலும் தளர்ந்து போயின. என் கண்கள், என் உயிர், என் உடல் என்பது முழு மனிதனை சுட்டி காட்டுகிறது. இவைகள் தளர்ந்து போகின்றன. எனவே என்னை காப்பாற்றி விடுவித்தருளும் என்று மன்றாட்டை வைக்கின்றார். உடைந்து போன மட்கலம் போல இருக்கின்றேன். யாருக்கும் பயன்படாத, பயனற்ற நிலையில் இருக்கிறேன். எனவே என்னை பயனுள்ள கருவியாக மாற்றும் என்று மன்றாடுகின்றார். முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும். இந்த ஆண்டவரே உமது முகத்தின் ஒளி என் மீது வீசச் செய்யும் என்பது திருப்பாடலில் பல இடங்களில் பார்க்கலாம். இது ஆண்டவருடைய உடனிருப்பை, ஆசிரை, அவருடைய அந்த பரிவிரக்கத்தை, அன்பை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே ஆண்டவரே உம் முகத்தை என் மீது திருப்பி எனக்கு அருளாசீர் கொடும் என்று ஜெபிக்கின்றார். இறுதியாக இந்த மன்றாட்டு இறைவன் கேட்டு தன்னை விடுவித்தார் என்று நன்றியாக மாறுகிறது. ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள். ஆம், ஆண்டவர் மீது நாம் கொண்ட நம்பிக்கை
ஜெபமாக விண்ணப்பமாக மாறும் பொழுது அவரை நம்மை காப்பாற்றி விடுவிக்கார். எனவே அவருக்கு நன்றியை செலுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்டவருக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரே, நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையும் உறுதியும் கொண்டிருங்கள் என்று நிறைவு செய்கின்றார். இந்த திருப்பாடல் இயேசுவில் நிறைவு பெறுகிறது. கல்வாரியிலே நமது மீட்புக்காக தன்னுடைய இன்னுயிரை பலியாக்கி இரத்தத்தை சிந்தி இறுதியில் தந்தையிடம் தன் உயிரை கையளிக்கிறார். தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இந்த திருப்பாடல் நீங்கா நினைவாக மாறுகிறது. ஜெபிப்போமா. அன்பான இயேசுவே, நீர் கல்வாரி பயணத்தில் ஆடை அவிழ்க்கப்பட்டு அவமானத்தின் உச்சத்தை அடைந்த பொழுதும், ஆணிகளால் சிலுவையில் அறையப்பட்டு சித்திரவதையின் உச்சகட்டத்தை அடைந்த பொழுதும் தந்தை இறைவன் மீது நம்பிக்கையை இழக்கவில்லை. சிலுவையிலிருந்து இறங்கி வா, உன்னை நம்புகிறோம் என்று போர் வீரர்கள் சொன்ன பொழுதும், உமக்கு இடப்புறம் அறையப்பட்ட கள்வன், நீ மெசியாவானால் உங்களையும் என்னையும் காப்பாற்றும் என்று ஏளனம் செய்த பொழுதும், நீர் தந்தை கடவுள் மீது நம்பிக்கை இழக்காமல் எங்களுக்காக சிலுவையில் பலியாகி, தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று மீட்பு திட்டத்தை உமது இரத்தம் சிந்தி நிறைவு செய்தீர். அன்பான இயேசுவே, எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வருகின்ற பொழுது உம்மை போல, தந்தையே, உம் கையில் எங்கள் வாழ்க்கையை, சிந்தனையை, சொல்லை, செயலை அனைத்தையும் ஒப்படைக்கிறோம் என்று ஜெபிக்க வரம் தாரும். ஆமென்.